ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் அனுப்புனா தொழிலாளர்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலும் அந்த வாட்ஸ்அப்புடைய நம்பரும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஹாய் அனுப்பினால் வேலை, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான மத்திய அரசின் புதிய திட்டம். வாட்ஸ்அப்பில் ஹாய் எனும் மெசேஜ் செய்தால் போதும், உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி ஒரு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் வகையில் அவர்கள் தங்கள் வாட்ஸ்அப் பெண்ணிலிருந்து ஹாய் என்ற மெசேஜ் அனுப்பினால் போதும், அவர்களின் திறமைகளுக்கு ஏற்ற சொந்த ஊரிலே வேலை தேடிக்கொள்ளும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு காரணமாக தொழிலாளர்கள் முடங்கின. லட்சக்கணக்கான மக்கள் வேலையிலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். தங்கள் சொந்த ஊர்களில் வேலை இல்லாமல் வேறொரு ஊர்களுக்கு சென்றவர்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட காரணத்தால் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் அவதிப்பட்டனர். வேலை தேடிச் சென்ற ஊர்களில் உணவு கிடைக்காமல் பெரிதும் கஷ்டப்பட்டனர். அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு பெரிதும் சிரமப்பட்டனர். பேருந்து ரயில் சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்ததால் மூட்டை முடிச்சுகளுடன் தங்களின் சொந்த ஊர்களுக்கு நடைப்பயணமாக சென்றனர். தமிழ்நாட்டில் இருந்தும் உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் உள்ளிட்ட வடமாநிலங்களுக்கு தொழிலாளர்கள் திரும்பினர். குடிக்க தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் செல்லும் வழியில் பலர் உயிரிழந்தனர். இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி மக்களின் மனதை உருக வைத்தது. தற்போது கொரோனா வைரஸ் தாக்கம் குறைந்துள்ளதால் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யலாம் என்று தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கின்றனர். தொழிலாளர்கள் முடங்கியதால் ஆட்குறைப்புகளும் அரங்கேறி வருகின்றன. பெரும்பாலானோர் குடும்ப சூழ்நிலையொட்டி சொந்த பகுதியிலேயே கிடைக்கும் வேலைகளை செய்து வருகின்றனர். பலர் வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்களின் துயரை துடைக்கும் வகையில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் சார்பில் புதிய முறை ஒன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. அதன்படி 7208635370 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் என்ற மெசேஜ் அனுப்பினால் உங்களுக்கான வேலை வாய்ப்பு பற்றிய தகவல் தொலைபேசிக்கு அனுப்பப்படும். இதன் மூலம் தொழிலாளர் ஒருவர் தங்களின் திறமைக்கு ஏற்ற சொந்த ஊரிலேயே வேலை தேடிக்கொள்ள முடியும். இதற்கெனவே தனியாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் டிஃபாக் சாஸ்ஹாம் என்ற போர்ட்டல் ஒன்றை உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் நாடு முழுவதும் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பற்றிய விவரம் இணைக்கப்பட்டுள்ளது. 7208635370 என்ற எண்ணுக்கு ஒருவர் மெசேஜ் அனுப்பினால் அவரின் திறமை அனுபவம் குறித்த தகவல்கள் கேட்கப்படும். பின்னர் அவர் கொடுக்கும் பதிலின் அடிப்படையில் அவர் இருக்கும் இடத்துக்கு அருகாமையில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்கள் தொழிலாளர்களின் செல்போனுக்கு வாட்ஸ்அப்பாக வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களுக்கான வேலையை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். வாட்ஸ்அப் இல்லாதவர்கள் 0226738000 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களுக்கான வேலை குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இது குறித்து பேசிய டிஃபாக்கின் செயல் இயக்குனர் பிரதீப் ஜீவஸ்தாவா கூறுகையில், கொரோனா காலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுபவித்த துயரங்களை போக்குவதற்காக இந்த போர்ட்டல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள், பிளம்பர்ஸ் மற்றும் மின் தொழிலாளர்களுக்கு இந்த போர்ட்டல் மிகவும் உதவியாக இருக்கும். புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொந்த ஊர்களிலேயே தொழிலுக்கு செல்ல முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப்புக்காக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கங்க. அந்த நம்பரில் போய் ஹாயின் மெசேஜ் டைப் பண்ணிட்டீங்கன்னா, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்புகள், அவங்களுக்கு அருகாமையிலே பக்கத்திலே இருக்கிற ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து அவங்களுக்கு திரும்ப மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க ஃபோன்லேயே. இப்படி வந்து உங்களுக்கான வேலை வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை எங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான், சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இருக்கவங்க இல்லை மொபைல் இல்லாதவங்களுக்காக வந்து லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்லேயும் நம்ம வந்து கால் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கான தகுதியான வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கூட தெரிஞ்சுக்கலாங்க. இத்திட்டத்தின் மூலமாக சொந்த ஊரிலேயே உங்கள் தகுதிக்கு தகுந்தமான வேலை வந்து கிடைக்குங்க. இத்திட்டத்தை யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக வேலை தேடுவதற்கான ஒரு சூப்பரான திட்டம்தாங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். பாய்.